கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 3:6. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜப வேலையாகிய 9 பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல அலங்கார வாசல் எண்ணப்பட்ட அந்த வாசல்ல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு அந்த இடத்துல வைப்பாங்களாம். எதற்காகனா பிச்சை எடுக்கும்படியாய். எப்படியாய் பிச்சை எடுக்கும்படியாக சப்பானியாய் இருந்த அந்த மனுஷன் அலங்கார வாசல்ல இருந்தான். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த பிச்சை எடுக்கிற அந்த மனுஷன் அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்க்கிறார். இப்பொழுதுதான் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நோக்கி பாருன்னு சொன்ன உடனே ஏதாவது ஸ்பெஷலாக தருவாங்க அப்படின்னு சொல்லி அவனும் நோக்கி பார்க்கிறான். இப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பேதுரு ஜெபிக்கிறார். ஜெபித்த பேதுரு வலது கையினால் அந்த சப்பானியை பிடித்து தூக்கிவிடுகிறார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள ஆரம்பித்தது. இந்த சப்பானி தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே நடக்க முடியாத அந்த சப்பானி கால்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு, கரடுகளுக்கு ஒரு பலன் உண்டானது. இப்பொழுதோ இந்த சப்பானி குதித்து எழுந்து நின்று நடக்க ஆரம்பித்தார். தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளாக இப்பொழுது சந்தோஷமாய் பிரவேசிக்கிறார் இந்த சப்பானி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி செவியுங்கள். இயேசுவின் நாமம் சாத்தானுடைய சேனையை ஜெயித்தது. இயேசுவின் நாமம் வேதாளம் பாதாளத்தை ஜெயித்தது. எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். எப்பொழுது ஜெபித்தாலும் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபியுங்கள். நிச்சயமாய் கிரியைகளை பார்ப்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். இந்த சம்பவத்தில் பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு ஜெபித்தார்கள். அற்புத சுகம் கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசப்பாவுடைய நாமம், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறது, அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன், நிச்சயமாய் வல்லமையான தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராகப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் விசேஷமாய் ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.